வணக்கங்க கணேஷன் லேண்ட் அக்கோசியேஷன் புதுசாக வந்திருக்கக்கூடிய சட்டம் ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்கோசியேஷன் ரீஸ் ஹேபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் அப்படின்னு அது பெரிய பேருங்க அதாவது ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் லேண்ட் அக்கோசியேஷனில் ரீஹேபிலிட்டேஷன் அவங்க அவர் இடத்துலேருந்து அவங்க வேறு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ரீசெட்டில்மெண்ட் பண்ணுறது இது எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய சட்டம் இது ஒரு ஃபேர் நல்ல சட்டம்தான் நேஷ்னல் ஹைவே இது நிறைய பேர்த்துக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து சில சட்டத்தினுடைய அடிப்படைகளும் நான் சொல்லிட்டு போகிறேன் அதனால் ஒரு விவசாயங்களுக்கு மற்ற சட்டங்களுடைய ஒரு அடிப்படைகளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது சரி இந்த செம்மரத்தில் நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் என்ன என்டேஞ்சர்லேருந்து போயிடுச்சு எக்ஸ்போர்ட் பாலிசி தனியாக வந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸ்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய லேண்ட் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நேஷ்னல் ஹைவே சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ செவன்ட்டி செவன் ஆயிடுச்சு அதில் வந்து போகுது அதில் இந்த செம்மரம் இருந்தது அதுக்கான காம்பன்சேஷனில் நான் தேடும்போது தான் அவங்க சரியாக போடலை அதனால் நான் கேஸுக்கு போனேன் அதனால தான் எனக்கு இந்த எண்டேஞ்சியர் என்னென்னு தெரிஞ்சது ஐயூசிஎன் சைட்ஸு நேஷனல் ஹைவே மினிஸ்ட்ரி ஆஃப் என்மெண்டரி லேப்ஸஸ் இஐஏ இதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சது ஸோ நம்மளை இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் தான் நமக்கு ரியல் லெசன் தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்குது நான் ஒரு பாலிசி அனலிஸ்ட் அனலிஸ்டாகினேன் நான் வந்து இப்போது செம்மரத்துக்கு மட்டும் இல்லை மற்ற ஒரு சில பாலிசினுடைய பேசிக் லெவலில் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் செம்மரமும் மரத்துக்கானதில் தான் அதிகமாக பண்ணுறோம் ஸோ நம்ம செம்மரம் வளர்ப்புகள் எல்லாமே இந்த தவறுக்கு நன்றி சொல்லுவோம் சரி லேண்ட் அக்கோசியேஷன் வேணுமா வேண்டாமா ஒரு நாடு டெவலப் ஆகணும் வேணுங்க அதில் டவுட்டே கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக வேணும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வேணும் பட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய லேண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க விற்கும் போது அவங்க காசு பார்க்குறாங்க அதனால் சில விவசாயிங்க நான் லீஸு கொடுக்குறேன்னு சொன்னால் லீஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும் விற்கிறவங்க விற்கட்டும் ஆப்ஷன்ஸ் வந்து விவசாயிங்களை விடணும் இந்த ஹவுசிங் எடுக்கிற லேண்ட் வந்து தவறானது அவங்க வேணா ஹவுசிங் ஒரு ஏரியாவில் தேவைப்படுதுனா இந்த லேண்ட் வந்து ஹவுசிங்க்குன்னு டிக்ளேர் பண்ணிவிடுங்க அதாவது கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதை பண்ணிட்டோம் அவங்க ப்ரைவேட் டெவலப்பர்ஸ் கூட டெவலப் பண்ணிட்டோம் இந்த ஹவுசிங் போர்டு கட்டுற வீடுங்கள்லாம் நேஷ்னல் வேஸ்ட்டு நேச்சுரல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எப்படி நேச்சுரல் வேஸ்ட்னா அவங்க கட்டுற வீடுங்கள்லாம் குவாலிட்டி கம்மி மரம் மோசம் செம்மெண்ட்டு சிம்மெண்ட் எல்லாம் மோசம் அதனால் ஒரு பத்து வருஷத்துலேயே இடிச்சுட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அது வந்து இதெல்லாம் நேச்சுரல் வேஸ்ட் இது ஹியூமன் ஒர்க்கும் சேர்த்து வேஸ்ட்டு ஒரு அடிப்படைகள் பார்ப்போம் லேண்ட் அக்கோசேஷனில் ஒரு ஆக்ட் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணு பதினாலு ஆக்ட்டுக்கு மேலே இருக்குது அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆக்ட் அவங்கவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றதுலையும் ஒரு ப்ரொசீஜர் ஓகே அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்தி இது ரைட்டு தான் கரெக்டு தான் ஆனால் இது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த காம்பன்சேஷன் வந்து வித்தியாசமாக இருக்க முடியாது ப்ரொசீஜர் வேணால் வித்தியாசப்படலாம் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்க்கலாம் அது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்ததுனால ஒரு அடிப்படையிலேயே கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துடுச்சு காஸ்ட்னா என்ன வேல்யூனா என்ன காம்பன்சேஷன் இது நிறைய பேர்த்துக்கு அந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது இந்த புது ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் வந்து மச் பெட்டருங்க அதனால் காம்பன்சேஷன் ஒரு ரீசனபிளாக கிடைக்கிது நான் ஒரு சில ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் நேஷ்னல் ஹைவே ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்ததுங்க இது வந்து ஒரு அவசியமானதுங்கிறதுனால சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஈஸியாக அவங்க எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு லான் எடுத்திங்கன்னா ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு அப்புறம் எண்டில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸுன்னுலாம் வரும் அதனுடைய மாற்றங்கள் அடிஷன்ஸு அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் இதில் வந்து நம்ம இப்போ முக்கியமான போர்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம் அந்த த்ரீ கிளாஸ் ஏயில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு பண்ணுவாங்க நாங்கள் அந்த ஒரு லேண்டை வந்து எடுக்கலான் இருக்கோம் நேஷனல் ஹேவே பர்பஸ்க்கு அதை பற்றி சொல்லக்கூடியது த்ரீ பி வந்து அவங்களுக்கு இருக்கிற பவர் சர்வே பண்ணுறதுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு த்ரீ சி வந்து நம்மளுடைய அப்ஜெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் அதெல்லாம் பற்றி பேசுறது த்ரீ டி வந்து அவங்க லேண்டை வந்து இது எடுத்துக்கிட்டோம் நேஷனல் ஹேவேக்காக சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் த்ரீ இ எப்படி அவங்க கொஷின் எடுக்கணும்னு அதை பற்றி சொல்லியிருக்கு த்ரீ எஃப் வந்து நம்ம நிலத்துக்குள்ளே அவங்க நுழையிறதுக்கான ரைட்ஸை பற்றி த்ரீ ஜி தான் அந்த காம்பன்சேஷனை பற்றி பேசுது அப்புறம் த்ரீ ஜேன்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நோ சொலாட்சியம் அதாவது ஒரு ஆறுதல் தொகைனுங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க அதாவது ஒரு லேண்டை வந்து நம்ம விருப்பம் இல்லாமல் அவங்க எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆறுதல் தொகைங்கிறது இந்த புது ஆக்டில்லாம் இருக்குது ஆனால் நேஷனல் ஹைவேல அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது பட் அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து லேண்ட் அக்கோசியேஷன்லாம் பயப்படுற மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ அது வந்துருச்சு இது போயிடுச்சு இப்போ இப்போ புது ஆக்ட் பிரகாரம் தான் காம்பன்சேஷன் அதனால ப்ரொசீஜர் வந்து நேஷனல் ஹைவே ஆக்ட் ப்ரொசீஜரு பட் காம்பன்சேஷன் வந்து புது ஆக்ட் பிரகாரம் வரும் சரி இந்த காம்பன்சேஷன் நம்ம பத்தலனா என்ன பண்ணணும் நம்ம வந்து ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்டர் கிட்ட போகணும் அதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அதுக்கப்புறம் முடியலைன்னா ஹைகோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட்டில் அப்பீல்னு ஒன்று இருக்குது பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ஸோ இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் ஆகலாம் அதனால் தான் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு நமக்கு ஆக்ட் தெளிவாக அறிஞ்சு நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து லேண்ட் அக்கோசியேஷன் ஆஃபீஸர்ஸ் கூட இருந்து ஒரு ரீசனபிளாக காம்பன்சேஷன் வாங்கிக்கிட்டோம்னா நல்லது சரி புதுசாக நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியவாக தெரியாது நம்ம அதை பற்றி லேசாக பார்க்கலாம் என்னுடைய கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் போட்ட கேஸ் நான் போய் நான் கேஸ் போடணுங்கிற ஆசை இல்லை ஃபர்ஸ்ட் லேண்ட் அக்கொயசியேஷன் ஆஃபீஸ்கிட்ட போய் நான் என்னுடைய ஜென்யூனான ரெக்குவயர்மென்ட்டை சொன்னேன் சார் இந்த மாதிரி லேண்ட் அக்யோசியன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இருக்கு நீங்கள் கொஞ்சம் காம்பன்சேஷன் சரியா போடுங்க அதே போல் ட்ரீக்கானதும் பார்த்தேன் அவங்க வந்து ட்ரீக்கு சார் நீங்கள் எதுக்கும் போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருன்னு சொன்னாங்க நான் அங்கே போனேன் இந்த வந்து ஒன்றும் தெரிஞ்சது எனக்கு அவங்க கிளியராக இல்லைங்கிறதும் கைடன்ஸ் இல்லைங்கிறதும் ஆக்ட் அவங்க கையில் இல்லைங்கிறதும் எனக்கு தெரிஞ்சது அப்போ ஒரு சமயத்தில் ஒரு தாசில்தார் என்ன சொன்னாருன்னா சார் நீங்கள் வேணால் போய் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் நான் வேறு வழியில் நம்ம தான் பார்த்தேன் அதுக்கான பாயிண்ட் தேடும்போது தான் எனக்கு கிளாரிட்டியே வந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கற்றுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை இந்த கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் முடிஞ்சுதுங்க இன்னும் யாரும் பதில் போடலை இதில் அடிப்படையிலான லேப்ஸஸ்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பை நேச்சுரலாக கேட்டேன் ஒரு ஒரு ரைட்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது என்னுடைய லேண்ட் எடுக்கிறீங்க பத்து ஏக்கரில் ஒரு இருபது ஏக்கரில் ஒரு ரெண்டு ஏக்கர் எடுக்கிறீங்க எந்த போர்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து டி மார்க்கெட்டட் எஃப்எம்பி கேட்டேன் இன்னொரு ரீசன் கேட்குறதுக்கு இருந்தது ஏன்னா எங்களுடைய லேண்ட் ஒன்று நாங்கள் சேல் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்டிவிஷனுங்க வந்து தப்பு நடந்துருந்துச்சு அது ஒரு நடந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் சரி பண்ணலான்னு போகும்போது ஒரு ஆறு சென்ட் எனக்கு லாஸ் எங்களுடைய லேண்டில் அதிகமாக போயிருந்தது அதை வந்து இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து வருஷக்கணக்காக டிலே பண்ணாங்க டிஆர்ஓ பார்த்தும் நடக்கலை ஸோ இந்த எஃப்எம்பியில் தப்பு இவங்க பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை சரி பண்ணுறது கஷ்டங்கிறதுக்காகவும் நான் கேட்டேன் டிமார்கெட்டட் எஃப்எம்பி பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து டிஆர்ஓ பாருங்க அப்புறம் அவர் தாசில்தாரை பாருங்க பாரு அவர் நேஷனல் ஹைவே கேட்டு பார்த்தேன் அவரும் தாசில்தார் பாருங்க பாரு டிஆர்ஓ மாற்றி மாற்றி விட்டாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை நான் வந்து இது ரொம்ப ஒரு நல்ல செயல் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது எனக்கு ஐ ஃபெல்ட் இது ரைட்டு தான் நம்மது நம்ம கேட்குறது கரெக்ட்டு தான்ட்டு அவங்க ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிஐலாம் போட்டு பார்க்கும்போது எயிட் ஏ ஏடிஏனுக்கு அப்போ கொடுப்போம் அப்படின்னாங்க அது என்ன ஏடிஏன்னு நானும் எல்லா ஆக்ட்லையும் தேடி பார்த்தேன் கிடைக்கல கடைசியில் பார்த்தா ஒரு ஆர்டி ஆக்ட் பிறகு கேட்கும்போது அது சர்வேயில் ஒரு ப்ரொசீஜர் ஒரு டேபிள் காலம் போட்டுருக்குறாங்க அதில் எப்படி பிரித்து எழுதுறதுன்னு ஒரு டேபிள் இருக்குது அவ்வளோதான் அதுக்கும் லேண்ட் அக்கோசியேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ இது அவங்க பண்ண ஒரு பிளண்டர் சரி அதே போல் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸினுடைய காம்பன்சேஷன் தெரியலங்கிறது தெரிஞ்சுது அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸே கிடையாது நம்ம அவங்களை குறை சொல்லலை பட் அதுதான் ஃபேக்ட் சரி அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா செம்மரத்துக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் தமாசா இருக்கும் இன்றைக்கி ஒரு சில செடிகளே ஐநூறு ரூபாய்க்கு ஆயரூவா இருக்குது நானே கூட ஒரு காலத்தில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சதெல்லாம் உண்டு செடி வச்சு வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அதில் எவ்வளோ மாட்டாலிட்டி இதெல்லாம் அவ்வளோ சோகம் அது தெரியுதுக்கு முன்னாடியே நான் வந்து டிஎஃப் போய் பார்த்தேன் சார் இந்த மாதிரி ஹெட்ஸ் அண்டர்ஸ்க்கு இதுக்கு தெரியும் எனக்கு ஏன்னா செம்மரங்கிறது நான் புதுமரம் அவங்களுக்கு தெரியாதுங்க தெரியும் அவங்களுக்கு அது தெரியணும் அவரை போய் சஜஸ்ட் பண்ணேன் பட் அவரும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கல அவர் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டார் ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸர் தான் பட் அவருக்கு என்னென்னா பழைய காலத்தை ஆள் அதனால் அவருக்கு வந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஃபெமிலியர் இல்லை அப்பட் டிஆர்னுடைய ப்ரெஷரில் ஏதோ ஒன்று போட்டு கொடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு ஸ்டாஃப் விட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னாரு போட்டு கொடுத்துறாங்க அது ஒரு பிளண்டர் அவங்க ஏதோ ஆஃபீஸில் வளர்க்குற காஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன் வேறு காஸ்ட் வேறு இதில் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரும் ஆக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில வேர்டிங்ஸ் அண்ட் டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு அப்ஜெக்ஷனில் சொல்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் காசியஸ் ஆகிருக்கலாம் அதே போல் நேஷ்னல் ஹைவே லைசன்ஸ் ஆஃபீஸர் ஒத்திருக்காரு அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம் ப்ராஜெக்ட் டேரக்டரை யூஸ் பண்ணி நீ கொஞ்சம் பார்த்து அது பிரச்சனை வராமல் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கணும் அவங்களும் விட்டாங்க ப்ராஜெக்ட் டேரக்டர் டவுட் இருந்ததுன்னா ஒரு நேஷனல் ஹைவேல ஜிஎம் என்வாயன்மெண்ட்னு இருக்காங்க அவங்ககிட்ட எழுதி அவங்க கேட்டுக்கணும் அது அப்படி தான் நாங்கள்லாம் நானும் ப்ராஜெக்ட் டிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸுக்கு ப்ராஜெக்ட் இன்சார்ஜுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஆனால் அது கன்சர்ன் பீப்புள் யார்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சு அந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் பட் அப்படி பழைய ப்ராஜெக்ட் டைரக்டர் பண்ணலை அவர் இப்போது சஸ்பென்ஷன்லையும் போயிட்டார் அது வேற விஷயம் சரி இந்த லேண்டு காம்பன்சேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஊத்தங்கருடைய பைபாஸ் ரோடு இந்த ரோடில் இது இந்த அப்ராக்சிமேட்டாக என்னுடைய இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால லட்சம் போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் என்னுடைய மதிப்பு ரெண்டு கோடி அது வேறு விஷயம் அதே வந்து மற்ற சைடு எங்கேயோ பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு ஏக்கர்னு போட்டிருக்காங்க எப்படி கால்குலேஷன் தெரியல இதோட கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ஊர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்காங்க தவிரமே சொல்கிறேன் நான் ஸோ இது யாரையும் நம்ம பண்ணுங்கிறதுக்காக இல்லை ஒரு உண்மையை சொல்கிறோம் இதில் வந்து இந்த லேண்ட் அக்கோசியேஷன் எப்படி ப்ராசஸ் தப்பு இதில் வந்து என்ன இருக்குன்னா டிஆர்ஓ வந்து இடத்தெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண பின்னாடியும் வேரியேஷன் வரத்துக்கு அளவு பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் இந்த இன்ஸ்பெக்ஷன் எதுக்கு இது இதெல்லாம் இந்த சில ப்ரொசீஜர்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக ராங்காக இருக்குதுங்க சரி இதில் வந்து நான் வந்து ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிட்டையர்டு சதாசிவத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த சமயத்தில் ஒரு ஆர்டிக்கல் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் வந்து என்ன சொன்னார்னா ஆர்டிஐயும் இன்டர்நெட்டும் பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு லா ஜுடிஷியல் ப்ராசஸில் மக்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய லேப்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி வராங்கன்னு சொன்னார் அப்போ நானும் தேட ஆரம்பித்தேன் அப்போ ஒன்று தெரிஞ்சது பாம்பே டு பூனை எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருந்ததுனால அவங்க ரீஅலைன் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் கிடச்சது அது ஓகே இது நம்ம கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் போட்ருக்குன்னு ஃபீல் ஆச்சு ஏன்னா வெட் சாண்டஸ் வந்து அன்றைக்கி என்டேஞ்சர் ஸ்பீசீஸில் இருந்தது அப்போ நான் இன்னும் தெளிவாக என்டேஞ்சர் ஸ்பீசீஸ் தெளிவாக போய் பார்க்கும்போது அப்புறம் என்டேஞ்சர்டே இல்லைன்னு தெரிஞ்சுது அதை நான் ரிமூவ் பண்ணேன் எனக்கு கேஸுக்கு அது வீக் பாயிண்ட் தான் பட் இருந்தாலுமே அது ரிமூவ் ஆனால் தான் நிறைய ஃபார்மர் வளர்க்குறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் ரிமூவ் பண்ணுறதுக்குமே நான் தான் ஒர்க் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் மரத்துக்கு மேலே ஃபார்மர்ஸ் வளர்த்துருக்காங்க கிட்ட கிட்ட இதனுடைய இம்பாக்ட்டு நம்ம பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட்டு தமிழ்நாட்டில் தெரியும் நிறைய ஏரியா வந்து க்ரீனாக இருக்கும் தண்ணி தேவை குறைஞ்சி நம்ம கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலவே நான் பண்ணினேன் ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்னா இது எண்டேஞ்சிலேருந்து போனதுனால இது ஒரு ஹார்டிகல்ஸில் நல்லா செட் பண்ணுறாங்க நம்ம அதை பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் விட்டுனு கூட சொல்லிட்டேன் இது வந்து நமக்கு வந்து ஒரு நேஷ்னலாக வியூலையும் பார்க்கணுங்க சுயநலமே முக்கியம் கிடையாது சரி இதில் ரூட் காஸ் அப்படின்னா நான் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்களுடைய ஓல்டு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கி அவங்களுடைய படிப்பு பன்னெண்டாம் கிளாஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த இவ்வளோ ஆக்டெல்லாம் அவங்க பார்த்ததில்ல ஏதோ ஒன்று ரெண்டு சீனியர் ஆஃபீஸ் கொடுக்க கைட்லைன்ஸில் ஒர்க் பண்ணவங்க தான் அவங்க இப்போ வந்து லேண்ட் அக் ஆஃபீஸர்ஸாக போஸ்டிங் ஆகிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதே போல் இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸுங்கிற கான்செப்ட் இந்தியா லெவல்லே இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்குது அப்போ அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னு எதிர்பார்க்க முடியாது நான் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்க்கு லெட்டர் போட்டால் அவங்க மருத்துவ செடின்னு போடுவாங்க ஸோ அந்தளவுக்குலாம் ஒரு வேகாக இருந்தது இதில் வந்து அப்புறம் தெரிஞ்சது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்குமே இதில் வந்து என்டேஞ்சர்னா கிளாரிட்டி இல்லை தோராயமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இந்த உண்மையான விஷயம் நான் நான் வருத்தப்பட்டு சொல்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வ்ரான்மெண்ட்லேயே கிளாரிட்டி இன்றைக்கு வரைக்குமே இல்லாம இருக்குங்கிறது ஒரு வருத்தம் ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் போட்ட பின்னாடி கூட அவங்க வந்து இன்னும் ஒரு க்ளியரான கைடன்ஸை கிரியேட் பண்ணலை அதே போல் இந்த ரிக்கவரி ஆஃப் என்டேஞ்சர்ஸ் ஸ்பீசிஸ்க்கும் அவங்க இது வரைக்கும் பண்ணலை இதெல்லாம் பண்ணாங்கன்னா விவசாய நிலத்தில் வளர்த்தக்கூடிய மரங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லேக்குங்கிறதுனால தான் பல கேஸ்களுக்கும் காரணம் நம்ம இந்தியா நாடு வந்து கிரீன் ஆகாததுக்கும் காரணம் சரி இன்னொரு ரூட் காசு நான் சொல்வேன் முக்கியமாக இந்த லாவில் இருக்கிறது லா லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்று இருக்குங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது நம்ம நார்மலி இங்கிலீஷில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது லாயர்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் அந்த புரிஞ்சிக்கிற லாயருங்கெலாம் எக்ஸ்பர்ட் ஆயிடுறது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாது ஸோ இதில் எனக்கு மட்டுமே இல்லை மக்களுக்கு மட்டுமே சந்தேகம் இல்லை இதில் வந்து நேஷனல் ஹைவேக்கு அந்த சந்தேகம் வந்தது அதில் நேஷ்னல் ஹைவே ஆக்ட் இந்த புது ஆக்ட்டில் கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்னில் ஒரு அப்ளிகபிலிட்டிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது அதில் அவங்களுக்கு சந்தேகம் யாருக்கு நான் நேஷனல் ஹைவேக்கு எப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ஆக்ட் பதினஞ்சில் சந்தேகம் வருது அவங்க யாரை கேட்குறாங்க அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல்னு இருப்பாங்க கவர்மெண்ட் லாயர்னு வச்சுக்கோங்களேன் சீனியர் லாயர் அவங்கள்ட்ட அந்த டவுட் கேட்குறாங்க ஸோ அவங்களே டவுட் கேட்கும்போது ஒரு ஆர்டினரி சிட்டிசன்லாம் எப்படி ஒரு லாவை புரிஞ்சுக்கிறது இது ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளான்னு நான் சொல்லுவேங்க இது ஒரு பெரிய ரிஃபார்ம் அதில் தேவைப்படுது இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நேஷனல் ஹைவே அவங்க அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் கொடுத்த ரிப்ளை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அந்த ரிப்ளை இன்னொரு லாயருக்கு தாங்க புரியும் ஆர்டினரி அஃபிஷியல்ஸுக்கு புரியாது லா வந்து எந்த மாதிரி லாங்குவேஜில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மிஸ் சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ்னுடைய சேர்மனுடைய ஒய்ஃப் அவங்க அவங்க ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா தெரியும் சிம்பிளான இங்கிலீஷில் இருக்குங்க இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கலாம் நல்ல இம்பாக்டோடு எழுதும் அந்த மாதிரி லா வந்து சிம்பிளஸ்ட்டாக இருக்கணும் சரி என்வாய்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் சட்டம் அதுன்னு சொல்லாமல் அது வந்தது அதுதான் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறாங்க அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் வந்து இப்போது பப்ளிக் ஒப்பினியன்க்காக சில கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ கரண்ட் இஷ்யூ அது ஸோ இந்த என்வார்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிறது அந்த எக்ஸ்பர்ட்டீஸு இன்னும் எமர்ஜ் ஆகலைங்க உண்மையிலையா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஆயிரம் அடி போர் போடுறோம் அதனுடைய என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் என்ன தெரியாது யாருமே இது வரைக்கும் ஸ்டடி பண்ணலை இப்போ நொயில் ஆற்றினுடைய இம்பேக்ட் ஃபுல் இம்பாக்ட் என்ன இது வரைக்கும் யாரும் ஸ்டடி பண்ணலை இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு இந்த ஒரு பெரிய ஏரியா பட் இது கவர்மெண்ட் இது பயப்படுறாங்க இது கிளியராக பண்ணுன்னா எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியாதுங்கிற பயம் இருக்குது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த இம்பாக்டை ஒரு டேமேஜிங் இம்பாக்டாக குறைச்சி ப்ராஜெக்ட்ஸ் வரணுங்கிறதான் என்னோடய வியூ ஸோ இந்த என்வாய்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரோடு அலைன்மெண்ட்டில் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு நீர்நிலைகள் இருக்கா இது என்வார்மெண்ட்டுக்கு என்னென்ன டேமேஜஸ்லாம் வருதுன்னு ஒரு ஸ்டடி பண்ணுறது நல்லது தான் ஆனால் இது என்னென்னா அந்த என்வாய்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு சிலதெல்லாம் ரெடியாக இருந்தால் தாங்க பண்ண முடியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க ஒவ்வொன்றும் தேட முடியாது இன்றைக்கி இந்தியாவில் வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்டே ரெடியாக இல்லை ட்ரீஸ்னுடைய லிஸ்ட்டே ரெடியாக இல்லை அவங்க எப்படி என்வார்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை சரியாக பண்ணுவாங்க இந்த என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபைடு கன்சல்டென்ட்லாம் லிஸ்ட் இருக்குது பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் இந்த இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால எந்த என்ஹெச் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி சிக்ஸை வந்து அது பண்ணவங்களுமே அவங்க குவாலிஃபைடு ஆள் கிடையாது அதெல்லாம் எனக்கு கிடச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் எங்கள் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்டல் க்ளியரன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப்மென்ட் கொடுப்பாங்க ஆனால் அது மானிட்டரே பண்ண மாட்டாங்க எனக்கு என்னுடைய கேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைலே மிஸ்ஸிங்கன்னு சொல்லிட்டாங்க அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் இந்த என்வாரன்மெண்ட்டினுடைய சில ட்ரூத் ரொம்ப ட்ரூத்துன்னு நான் சொல்வது என்னென்னா இது வரைக்கும் ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அலைன்மெண்ட்டில் இருந்ததுன்னா அது என்ன ரெமடியல் கைட்லைன்ஸ் என்ன இது வரைக்கும் கிடையாதுங்க சரி கேஸ் போட்டாச்சு எங்கெங்கேயோ அந்த பிரச்சனைகள் வருது நிறைய ரோடு அலைன்மெண்ட்டில் இன்னும் கூட கிரியேட் பண்ணல அதே போல் நோ பிளான் ஃபார் ரிக்கவரி ஆஃப் என்டேஞ்சர் ஸ்பீஸின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ட்ரீ ஸ்பீசிஸ் இருக்கிற ரிக்கவரி பிளான் இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விவசாய நலத்தினுடைய மரத்துங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது இது ஏ ட்ரீன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஒரு என்ஜிஓ அவங்க ஒரு ஸ்காலர் அவங்க ஒரு ஸ்காலர் ரிப்போர்ட்லேயும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பு இல்லைங்க ஜட்ஜஸ் வந்து பல கேசுகள் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டிஸ் கிடையாது அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் வச்சு தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதில் வந்து நூற்றி பத்து செம்மரத்தை வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ரோடு அலைன்மெண்ட்டில் ரைட்டு தான் காம்பன்சேட்ரி பிளான்டேஷனாக பண்ணுங்கன்னாங்க பட் எத்தனை காமன்சேஷன் நூற்றி பத்துக்கு எத்தனை மரம் பண்ணணும் நார்மலாக ஒன் இஸ் டூ த்ரீ பண்ணுவாங்க அதை பண்ணாங்களா பட் ஆக்சுவலாக இன்றைக்கி செம்மரம் வந்து எந்த கேட்டகரியில் இருந்துதுன்னா என்டேஞ்சரில் இருந்தது இப்போது நேரத்திர்டன் இருக்குது அப்போ நேரத்து ரிட்டண்டுக்கும் அதே ஒன் இஸ் த்ரீ தான் பண்ணுவீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து காம்பன்சேஷனை மாற்றணும் லீஸ்ட் கன்சர்னுங்கிற ஒரு லோவஸ்ட் கேட்டகரி இஸ் டு ஃபைவ் பண்ணுங்கள் நியர் த்ரெட்டன் இப்போ செம்மர் செம்மர கேட்டகரி ஒன்னிஸ்டு பத்து பண்ணுங்கள் ஃபாரஸ்ட்டில் வல்னரபிள் ஒன்னிஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு பண்ணுங்கள் என்டேஞ்சர்ட் இருந்தால் ஒன்னிஸ்ட்டு ஐம்பது பண்ணுங்கள் கிரிட்டிக்கலி என்ஜாய் இருந்தால் ஒன்னு நூறு பண்ணுங்கள் பட் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பிளான்ட் பிஃபோர் ஃபில்லிங் சொல்லுவேன் ஃபெல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணால் தான் பர்மிஷன் கொடுக்கணும் இல்லைனா அவங்க என்ன பண்ணுறாங்க நேஷ்னல் ஹைவேல வெட்டிடுவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னா கூட கூட காம்பன்சேட்ரி ஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறதில்லை சரி திருப்பி நம்ம வந்து லேண்ட் அக்கோசியேஷனில் நமக்கு கன்சர்ன் ஆன விஷயம் நம்ம லேண்டு போகுதுன்னு முடிவாகிடுச்சு அது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்குது தேக்குமரம் இருக்குது ரோஸ் விட்டு இருக்குது அப்படியே நம்ம எடுக்கிற முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் நமக்கு காம்பன்சேஷன் தான் முக்கியம் ஸோ இந்த காம்பன்சேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது நேஷனல் ஹைவே ஆக்ட்ஸில் ஜென்ரலாக என்னென்னு பார்ப்போம் நமக்கு வந்து என்ன வேணும் லேண்டுக்கான காம்பன்சேஷன் வேணும் இருக்கிற பில்டிங்க்கு வேணும் அதில் இருக்கிற கிராப்ஸுக்கு வேணும் ட்ரீஸ்னால் ஹார்டிகல்ச்சர் ட்ரீஸ் ரெம்பர் ட்ரீஸுக்கு வேணும் இது இல்லாமல் ஆறுதல் தொகை நம்ம இதுக்கு தெரியாது பட் அப்படி ஒரு ப்ரொஃபஷன்ஸ் நம்ம சட்டத்திலேயே இருக்குது இது ஒவ்வொன்றா பார்ப்போம் லேண்ட் காம்பன்சேஷன் இது யார் போடுவாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் லேண்ட் அக்வசியேஷன் ப்ராசஸே கோர்டினேட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் லேண்ட் அக்வசேஷன் ப்ராசஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கொடுக்கும் ஸோ இதில் வந்து மார்க்கெட் ரேட் போடுறது மார்க்கெட் ரேட் கொடுங்க அப்படின்னு நேஷனல் ஹைவே ஆக்ட் சொல்லியிருக்கு நேஷ்னல் ஹைவே ஆக்ட் மார்க்கெட் ரேட்டுங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் அதாவது ஒரு தெளிவில்லாதது குத்து மதிப்பாக சொல்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற லேண்ட ப்ரைஸில் இருக்கிற பிரச்சனை தெரியும் பத்து லட்சிலோ லேண்ட் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய போயிட்டுருக்குது எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்குமே தெரியும் தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இது பேஸ் பண்ணி நிறைய கேஸஸ் வருது எந்த விவசாயத்தில் வந்து ஆசையாக இருப்பாங்க அதனால் இதை பற்றி நிறைய ஆர்ட்டிகல் வந்துருக்குது ஒரு சீனியர் அட்வொகேட் சஞ்சய் உபாத்தியான்னு சொல்லிவிட்டு அவர் கூட இதெல்லாம் ஆர்டிக்கிள் நிறைய எழுதிருக்காங்க இது ஒரு பிரச்சனை மார்க்கெட் ரேட் என்னென்னா ஒரு வில்லிங் செல்லர் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஒன்று ரேட்டுக்கு விற்பாரோ அதுதான் மார்க்கெட் ரேட்டுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கு பட் அது சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஓரலாக இருக்கிற வாய்மொழியாக இருக்கிறத ஒரு லேண்ட் அக்கோசியேஷன் ஆஃபீஸர் போட முடியாது எடுத்துக்க முடியாது அது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வேணும் கைட்லைன் வேல்யூவோ ரெஜிஸ்டர்ட் வேல்யூ ஒன்று அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்னுடைய ரெஜிஸ்டர்ட் வேல்யூவை ஆவரேஜ் பண்ணி பார்த்து அதெல்லாம் பண்ணுறாங்க சில கால்குலேஷன்ஸு பட் இப்போ வந்து அப்ஜெக்டிவாக தான் கரெக்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்குன்னு சொல்கிறேன் அது நான் வரேன் பின்னாடி இந்த மார்க்கெட் வேல்யூவில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் இரிகேட்டட் லேண்ட் வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குமா இல்லை ரோட் சைட் லேண்ட் வந்து அதிகமாக இருக்குமா ஒரு காலத்தில் இரிகேட்டட் லேட் இருந்திருக்கலாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லாம் தனிப்பாயிற நிலங்கள் தான் விலை ஜாஸ்தி மேட்டுக்காடு எல்லாம் விலை கம்மி பட் இன்றைக்கி சினாரியோ மாறிப்போச்சு இதில் கேரளா பார்த்திங்கன்னா கிளியராக கொடுக்குறாங்க என்ஹெச் ரோடு சைடு இருந்தால் ஒரு நல்ல வேல்யூ அதுக்கு கட் கட்ரோட்டில் இருந்தால் அதோட கொஞ்சம் கம்மியாக அதோட மட்ரோடாக இருந்ததுன்னா அதை கம்மி உள்ள ரோடு அசஸபில் இல்லாதது கம்மி இது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க இதுவே நம்ம தமிழ்நாடு இந்த என்னுடைய இந்த ரோடு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இரிகேட்டட் லேண்டுக்கு ஒன் அண்ட் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அது எங்கே நேஷனல் எஃபெக்டில் சொல்லி இது சொல்லலை ஏன் அப்படி பண்ணாங்க எங்கேயாவது முன்னாடி அந்த ஆஃபீஸர் எங்கேயா பண்ணியிருப்பாரு அந்த காலத்து ஆஃபீஸர் இல்லையா அதனால் சரி இது ஓகே அது அந்த விவசாயி கிடைச்சதுங்கிறது எனக்கு சந்தோஷம் இருக்குது பட்டு எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தமும் இருக்குது அது வேறு இந்த காம்பன்சேஷன் ஆர்பிட்ரியாக இருக்கிறதுனால நிறைய கேஸு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு புது ஆக்ட் அந்த லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட் ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவேன் நான் அது ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா நான் வரேன் கைட்லைன் வேலியூலேருந்து டூ டைம்ஸ் கொடுங்க அது இல்லாமல் இந்த ஆறுதல் தொகை சொலாசியம்ங்கிறது எல்லா லேண்ட் அக்கோசியேஷனுக்கும் பொருந்தும் அது இந்த அமௌண்ட் வந்து வருது இல்லை அதுலேருந்து ரெண்டு டைம் கொடுங்க அப்படின்னாங்க அப்படி பார்த்தா கிட்ட கிட்ட வில்லேஜில் இருக்கிற லேண்டுங்களுக்கு கைட்லைன் வேல்யூலேருந்து நாலு மடங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைக்கி புது ஆக்ட் வந்து லேண்டுக்கான காம்பன்சேஷன் ஒரு ரீசனபிள் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து மார்க்கெட் ரேட் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் பட் ஒன்று இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க ஒரு நேஷ்னல் ஹைவே வர்றதுனால மீதி இருக்கிற லேண்டுங்களுக்கான வேல்யூலாம் ஏறும் அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் கொஞ்செல்லாம் போகும்போது நம்ம விட்டு தான் ஆகணும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க என்னன்னா முழுசாக போடுறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வேறு ஏதாவது ப்ரொவிஷன் கொடுத்துட்டா கூட நல்லதுன்னு நான் நினைப்பேன் இந்த ஆக்ட்டு கொண்டு வந்த மிஸ்டர் ஜெயராம் ரமேஷ் அவருக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லணும் அவர் ஒரு ஐஐடி பாம்பேனுடைய இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த அப்ஜெக்டிவ்ங்கிற ஒரு மெத்தட் அவர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லா சட்டத்திலையும் அப்ஜெக்டிவ் ப்ரொவிஷன்ஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்மனென்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கணுங்க ஸ்டாம்ப் டியூட்டி குறைச்சா நார்மலாகவே ரெஜிஸ்டர் பண்ணும்போது வேல்யூ சேர்த்து போடுவாங்க வேல்யூ சேர்த்து போடும்போது அவங்களுக்கு காம்பன்சேஷன் வரும்போது கரெக்டாக கிடைக்கும் அது பிளாக் மணியும் குறைக்கும் அது ஏன்னு அப்படியே இருக்காங்க பார்ப்போம் சரி இன்னொரு விஷயம் விவசாயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கிளாஃபிகேஷன் ஆஃப் லேண்டு இதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்போ ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டில் வந்து ஒரு இடம் வந்து கமர்ஷியல் லேண்டுன்னு கிளாஸிஃபைஆாக இருக்கும் இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு இருக்கும் இந்த கமர்ஷியல் லேண்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒங்க இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒரு லட்ச ரூபா தான் கைட் லைன் மேலே இருக்கும் உங்களுக்கு ஒன்று தாங்க கிடைக்கும் பட் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க இப்போ இங்கே ஒரு ஹவுசிங் பிளாட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ரேட்டுக்கு நீங்கள் இது கொடுங்க ஆனால் இந்த ஹவுசிங் பிளாட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிஸாக இருக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் ஆயிருக்கும் அதை குறைச்சிக்கிட்டு இது கொடுங்கலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்குது பட் இந்த ஆஃபீஸர்ஸ் லேண்ட் அக்யசிஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க இது இந்த கிளாஸை வந்து இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல ஜட்ஜ்மெண்ட்ஸுமே கூட இதுக்கு ஃபேவரலாக வந்திருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் பட் வந்து அப்படி பண்ணாமல் எல்லா லேண்டுக்கும் பக்கத்து லேண்டுக்களுக்கெலாம் கிட்டக்கிட்ட ஒரே வேல்யூ இந்த டெவலப்மெண்ட் சார்ஜை குறைக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு விவசாயி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாகவே வச்சுருப்பாங்க இல்லைனா அவங்க அதை வந்து பேரன்னாக வச்சு கமர்ஷியலாக மாற்றி காமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் நல்லதில்லை ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கிளியர் கைடன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அட்ஜாயிண்ட் லேண்டுக்கு அதே மாதிரி இப்போ கொடுக்கலாம் டெவலப் அந்த ஹவுசிங் பிளாட்டுக்கு மட்டும் அந்த என்ன ரோடு கீடு டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அதுக்கான வேஸ்டேஜ் குறைச்சிக்கிட்டு மற்ற அக்ரிகல்ச்சர் லேண்டு கொடுக்கலான்னு க்ளியராக சொல்கிறது நல்லது சரி காம்பன்சேஷன் ஃபார் பில்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது யார் போடுறாங்கன்னா பிடபிள்யூடி டபிள்யூடி ஆஃபிஷியல்ஸ் தான் போடுவாங்க அவங்க தான் வந்து இந்த பில்டிங்கான பைப் லைனுக்கு கிணத்துக்கான ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க அவங்க ரீசனபிளாக இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக விடக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டெண்டரிங் ப்ராசஸில் கரண்ட் காஸ்ட் கையில் ரெடியாக வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்து நம்மளோட வீடோ அந்த இதோ வந்து கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிப்ரிஷியேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு ஜெனரஸாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங் காம்பன்சேஷனில் ரொம்ப வந்து ஒரு மனசு வருத்தப்பட்டது எங்கேயும் நான் கேள்விப்படலை சரி காம்பன்சேஷன் ஃபார் கிராப்ஸ் இது தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நம்ம வருவோம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து அக்ரோசியேஷன் பண்ண உடனே எடுத்துடுறதில்ல அந்த கிராப் வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க அதனால் காம்பன்சேஷன் கொடுக்கறதில்ல ஜென்ரலாக பட் ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் வந்து ஒரு ஒரு கரும்பு மாதிரியோ ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய பயிர் வந்து அவர் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவருடைய ரெகுலர் இன்கம் பாதிக்கப்பட்டுரும் நீங்கள் கொடுக்குற அந்த நாலு ஏக்கரா லேண்டை காசை வச்சுக்கிட்டு ரெண்டு ஏக்கரா வாங்குறதே கஷ்டம் அதுவும் அந்த அவர் அந்த ஏரியாவில் பழக்கப்பட்டிருப்பார் அந்த ஏரியாவில் கிடைக்குமாங்கிறதுலாம் கஷ்டம் ஸோ இதுக்கு லைஃப் எஃப் போட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் அது இருக்குது அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அதை ஒரு லாயர் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும் அந்த கிளாஸ் என்னென்னா த்ரீ ஜி சி இதில் பார்த்தீங்கன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் கரெக்ட் அதில் இன்னொன்றும் கூட சேர்த்துறாங்க எனி லாஸ் இன் இஸ் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கிளாஸை யூஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு அதை பார்க்கணும் அது இதுக்கு எக்ஸ்பர்ட்டிஸ் ஜட்ஜஸும் லாயர் இருந்தால் முடியும் பண்ணணும் இன்னொரு கிளாஸ் இருக்குது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ ஜி செவன்டி இதில் என்னென்னா ஒரு வீடு போச்சுன்னா வீட்டுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க கரெக்டு பட் அந்த வீடு இடித்த பின்னாடி அந்த இன்னொரு புது வீடு கட்டி அவங்க போகிற வரைக்கும் அவங்க எங்கே ரெண்டில் இருக்கும் அதுக்குமே கூட கிளைம் பண்ணலாங்க காம்பன்சேஷன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ ஒரு லேண்ட் அக்யேஷன் ஆஃபீஸுக்கு கிளியர் கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க இந்த கிளைமு கோர்ட்டு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்காது அதே போல் ஒரு அன்யூஸ்டு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன் நேஷ்னல் ஹைவே ஆக்ட்டில் த்ரீ ஜி செவன் பி இது என்னென்னா சிவீரன்ஸ் கிளாஸ் இந்த சிவீரன்ஸ் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இப்படி இருக்குது இந்த ரோட்டில் வந்து நிலம் இருக்குது இதில் வந்து ரோடு இப்படி போயிடுது இப்போது இங்கே இந்த பக்கம் ஒரு பாட்டு இந்த பக்கம் ஒரு பாட்டாக இருக்குது இப்போது இதனால் வந்து நமக்கு தனியாக ஒரு ஃபென்ஸ் போட வேண்டியிருக்கும் தனியாக காவலாளி போட வேண்டியிருக்கலாம் நிலத்தெல்லாம் பொறுத்து என்னுடைய நிலத்தில் அந்த மாதிரிலாம் இதுக்கு ஒரு காம்பன்சேஷனும் கால்குலேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் இந்த கிளாஸ் பட் இந்த கிளாஸை இது வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு கிடையாது எந்த மாதிரி எங்கேயும் கொடுக்கல ஸோ அவங்க எந்த அஃபிஷியல்ஸ்க்கும் அது தெரியாது இது எனக்குலாம் இது போகிறது கூட ஐடியா இல்லை ஏன்னா அடிப்படையில் ஒரு செம்மரத்துக்கான இழப்பீடுக்கே அவங்களுக்கு காஸ்ட்டுக்கும் காம்பன்சேஷனுக்கும் வித்தியாசம் போய் நம்ம இதெல்லாம் எங்கே பேசுறது முடியல ஹார்டிகல்ச்சர் ட்ரீ காம்பன்சேஷன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம் இதில் வந்து ட்ரீஸ்க்கான காம்பன்சேஷனில் இது ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மரம் வெட்டி அந்த உட்டை வைக்கும்போது எவ்வளோ காஸ்ட்டு கிடைக்கும் அதை ஒன்று பார்க்குறாங்க ப்ளஸ் வந்து இந்த மரம் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு இருந்தால் இன்கம் என்ன அதனுடைய இன்றைக்கி வேல்யூ என்ன ஏன்னா இன்னும் இருபது முப்பது வருஷம் அவங்களுக்கு இன்றைக்கே கொடுக்குறாங்க இல்லையா அதனால் அதுக்கு வந்து ஒரு மாங்காய் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ வுட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கேன் அதனுடைய லைஃப் வந்து நாற்பது வருஷம்னா இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அது வருமானம் கொடுக்கும் முப்பதாயிரம் கொடுக்கும் இந்த முப்பதாயிரத்தையும் நம்ம இன்னிக்கே கொடுக்கறதுனால ஒரு டிவைடிங் டிஸ்கவுண்ட் ஃபேக்ட்ருன்னு சொல்கிறாங்க அது ஆறாவது வகுத்து ஐயாயிரம்னு அரவு பண்ணுறாங்க அது கூட இந்த ஆயிரத்தையும் சேர்த்து ஆறாயிரம் இது வந்து இது பழைய கால்குலேஷனு இந்த இதுக்கு வந்து சொலாசியை நம்ம சொன்ன ஆறுதல் தொகைன்ட்டு இன்ட்டு ரெண்டு மடங்காக இருக்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரம் கிட்ட வரும் இந்த ரூபாய் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் கூட ரூபா வரும் இது ஒரு ரீசனபிள் இது வந்து பரவாயில்லைங்க தப்பு பெருசாக இல்லை காம்பன்சேஷன் ஃபார் கோகனட் இந்த கோகனட்டு தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நமக்கும் தெரியும் கவர்மெண்ட்டுக்கு இந்த மரம் தான் தெரியும் இப்போது ஐ டென்ஷன் பவர் லைனில் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த ரூபா காம்பன்சேஷனை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் ஆயிரத்தி அறநூறுவா வருஷத்துக்கு கிடைக்கிது பேங்க் வட்டினா கூட நல்லதுங்க இந்த சேலண்ட் டு சென்னை எக்ஸ்பிரஸ் வேக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூஸில் வந்தது ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா கொடுத்தா சூப்பருங்க தென்னைமரத்து பொத்திரிக்கைக்கு சூப்பர் நான் ஒத்துக்கிறேன் லேண்டுக்கு வந்து அந்த கரெக்ட் வேல்யூ வரது ரொம்ப கஷ்டம் சரி இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மரத்தினுடைய எக்கனாமிக்ஸ் கிளியராக வச்சுருக்காங்க கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்லேயும் அதெல்லாம் க்ளியராக இருக்குது அதனால் இந்த காம்பன்சேஷன் கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பட் இந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து எல்லா மரத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும் இல்லையா மரத்துக்கு மரம் மாறுது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட்டுக்கும் இன்னொரு ஆக்ட்டுக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது ப்ரொசீஜர் சீக்கிரம் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஒரு எமர்ஜென்சி ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்தால் அது சீக்கிரம் எடுப்பாங்க மற்றதுக்கெல்லாம் டிஸ்பியூட் விட்டு ரிசால்வ் பண்ணிட்டு எடுப்பாங்க அது ஓகே பட் காம்பன்சேஷன் கேன் நாட் பி டிஃப்ரெண்ட் சரி டிம்பரட்ரிஸ் வரும் இதுதான் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால் நம்ம என்றைக்குமே நம்ம பல இல்லை எல்லா வகையிலையும் நமக்கு தொல்லை இந்த வகையிலையும் நமக்கு ஒரு தடங்கள் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னுடைய மரத்துக்கு எவ்வளோ போட்டால் தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க இது ஒரு வகையில் நல்லதாக போச்சு ஒரு குட் பார்க் இன்றைக்கி சம்மரத்தில் இருந்து இவ்வளோ தீர்ந்ததுன்னு அதான் காரணம் அந்த வந்து இது என்ன ஒரு விஷயம்னா இந்த தொண்ணூத்தஞ்சி ரூபாய் அவங்க ஒன்றும் கொடுக்கல நேஷ்னல் ஹைவே தான் கொடுக்குறாங்க பட் ஏன் அவங்க அப்படி கம்மியாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபா ட்ரீஸினுடைய எக்கனாமிக்ஸ் எதை பற்றியும் தெரியாதுங்க நீங்கள் வேணால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மரம் வளர்க்குறதுனால ஒரு மரத்தில் எவ்வளோ ஈல்டு வரும் அந்த ஈ ஒரு ஏக்கரால் மொத்த மரத்தில் எவ்வளோ ஈல்டு வரும் எத்தனை வருஷத்தில் அதனுடைய செலவுகள் என்ன வரவு எவ்வளோ இருக்கும் அது வரவு போய் செலவு எவ்வளோ இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பாட் என்ன அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் எங்கேயாவது ஒரு மரத்துக்கு காமிங்க பார்க்கலாம் கிடையாது ஸோ அதனால் அவங்களை தப்பு சொல்ல முடியாது அவங்க என்ன பழக்கம்னா அவங்களுக்கு ஒரு மரத்தை வந்து ரோட் சைடில் இருக்கிற மரம் விழுந்துருச்சுன்னா ஆக்ஷனில் விடுவாங்க எதை பேஸ் பண்ணி வெயிட் பேஸ் பண்ணி அதனால் அவங்களுக்கு அதுதான் பழக்கம் நம்ம மரத்துக்கும் வெயிட் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு காம்பன்சேஷனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது ஒரு ஃபண்டமெண்டல் தப்பு இருக்குது இது நம்ம சரி பண்ணி ஆகணும் என்னுடைய கேஸ்ட் எடுத்திங்கன்னா ரெட் சாண்டஸ்ஸு ரெட் சாண்டஸ்க்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு வித் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆக்ஷனில் விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பிகாஸ் அது ரேர் ஸ்பீசிஸுங்கிறதுனால அவருக்கு என்னும் தெரியல டிஆர்ஓ வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறாரு உடனே அவர் ஏதோ சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா ரேஞ்ச் ஆஃபீஸில் ஒரு மூணு வருஷத்துக்கு வளர்த்தா என்னென்னு செலவாகுமோ அதை போட்டு கொடுத்துட்றாங்க காஸ்ட்டு வேறு காம்பன்சேஷன் வேறு அது ஒரு பிளண்டர் அது அது அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ் நாட் சயின்டிஸ்ட் கிடையாது ஈல்டு இன்கம் அதெல்லாம் அவங்க வச்சுட்டு இருக்கிறது இல்லை ஸோ அதை குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி காம்பன்சேஷனை வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷனுக்கு தான் ரெஃபர் பண்ணணும் அது நேஷ்னல் ஹைவே ஓ டிஆர்ஓ ஃபாலோ ரெஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா கைட்லைன்ஸ் இல்லை ஸோ ஒரு கிளியர் கைடன்ஸ் வந்து மஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் நான் அந்த மரத்துக்கான மிஸ்டேக்ஸ் வந்து நான் நிறைய ஃபாரஸ்ட் கிட்டயும் பேசியிருக்கேன் ஐயர் ஆஃபிஷியல்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ்ட்டும் பேசியிருக்கேன் இல்லை அது ஒத்துருக்காங்க இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்காங்க ஸோ ஹோப் இந்த கேஸில் வந்து அவங்க திருப்பியும் சப்ஸ்டனின்ஷியேட் பண்ணாமல் ரீசனபிளாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது விஷயமா ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கும் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி கைடன்ஸில் வந்து கிளியராக இல்லை நீங்கள் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி கொடுங்க அதே போல் டேபிள் ஆஃப் காம்பன்சேஷன் ட்ரீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்பிட்ரியாகவும் இருக்காது ப்ராஜெக்ட் டிலே ஆகாது இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் சீக்கிரம் நடக்குன்னு எழுதியிருக்கேன் இது வந்து நான் பிசிசிஎஃப் ஆஃபீஸுக்கு போயிருக்குது இப்போது பார்ப்போம் ஸோ நான் இன்னொன்றும் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் இப்போ வந்து இந்த கைடன்ஸு க்ளியராக ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் ஆஃபிஷியல்ஸுக்கு எந்த மொமும் கொடுக்கக்கூடாது இது அவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து கைடன்ஸ் சரியில்லை இல்லை சரி இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லை நான் ஒரு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே அது இருந்தது இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த இந்த கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க கிரவுண்ட் லெவல் ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னுடைய கெப்பாசிட்டிக்கு பியாண்ட் இந்த காம்பன்சேஷன் கால்குலேஷன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நான் மட்டும் ஃபீல் உண்மையும் கூட நான் ரியல்டிப்பாக பார்த்தேன் அவங்களுக்கு தெரியாதுங்கிறது இல்லை ஒரு கைடன்ஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடுவாங்க ஸோ கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அவங்க வந்து என்னென்னா இதில் வந்து இந்த கைடன்ஸ் மேனுவல் அதை ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ப்ராஜெக்ட் டைரக்டரோ இல்லை அந்த டிஆர்ஓ காலா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஷார்ட்டாக அது அவங்க வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷனுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற கைட்லைன்ஸில் இட் ஷுட் பி ஷல் பி ரெஃபர் டு தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ரெண்டு விங்க் இருக்குது ரெகுலர் விங்கு எக்ஸ்டென்ஷன் விங்கு எக்ஸ்டென்ஷன் விங்குங்களுக்காக கொஞ்சம் என்ன அந்த எக்னாமிக்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கும் ஏன்னா ஒரு ஃபார்மர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ரெகுலர் விங்கில் அது கூட கிடையாது பட் அதெல்லாம் கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது அதனால் இது பெட்டர் வந்து கைடன்ஸ் மேனு உள்ள ஒரு டேபிள் ரெடியாக இருந்தால் நல்லது இல்லைனா ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன் லைக் ஐஎஃப்டிடிபி இல்லைனா ஐஏஎஃப் இல்லைனா ஐடபிள்யூஎஸ்டி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் நல்லது சரி இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கால்குலேஷன் இல்லைங்க சிம்பிளான கால்குலேஷன் ஒரு ஃபியூச்சர் வேல்யூ நமக்கு வந்து இன்னும் பத்து வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணோம்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து எவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா நம்ம எய்த் ஸ்டாண்டர்டில் படிச்சது என்ன பண்ணுவோம் இதுதான் ஃபார்முலா இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதனுடைய ரிவர்ஸு தான் அது இந்த ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஃபியூச்சர் இன்கம் இன்றைக்கி என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது அவ்வளோதாங்க ஒரு மரம் வந்து இன்னும் பத்து வருஷம் கழித்து எனக்கு ஒரு ரூபா கிடைக்கும் ஒரு தேக்கு மரணம் வச்சுக்கலாமே இல்லை செம்மரமாக கூட ஏதோ ஒன்று இன்றைக்கி அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நூற்றேழு ரூபா வரும் இது ஒன்றும் இதில் நெட்டில் போட்டிங்கன்னா உடனே இந்த வேல்யூ ஃபில் பண்ணினா கூட வருது பட் இதுக்கான கைடன்ஸ் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் அப்படி பண்ணுறதுங்கிறது சிரமம் இது இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் சால்வ் பண்ணால் நல்லது நான் இதெல்லாம் நம்ம இதுக்கே போராடிட்டு இருக்கோம் ஹனரபுள் சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மரத்தினுடைய என்வார்மெண்டல் பெனிஃபிட்ஸ் அதையும் நீங்கள் காமன்சேஷனில் கணக்குட்டு அது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லது ஆக்சிஜனுடைய பெனிஃபிட்டு வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுனுடைய பெனிஃபிட்டு ஒரு ரயின் லெவல்லு ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு அதுக்கே தகராறு இதுக்கு நாங்கள் போகிறது பார்ப்போம் இதுக்கும் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணணும் சரி இதே ஒரு முக்கியமாக இந்த விஷயத்த நான் சொல்லணுங்க ஒரு நேஷ்னல் ஹைவே வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு போடணுன்னா நேஷ்னல் ஹைவே கஷ்டப்படுறாங்க இது நான் ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் நேஷ்னல் ஹைவே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு போடணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் அப்போ வந்து எல்லா காம்ப்ளக்ஸ் கால்குலேஷனும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணது வேணும்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் போபால் இருக்கவங்கள அவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க லேண்ட் அக்கோசியேஷனாக ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸுக்குன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா போடுறாங்க இங்கே இதெல்லாம் நடக்குது இந்த இந்த நேஷனல் ஹைவேலையே ஒரு அக்யூட் பெண்ட் ஒன்று இருக்குங்க தொகரப்பள்ளிங்கிற இடத்துல அதை அவங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு ட்ரை கூட பண்ணலை ஏன்னா அந்த பிரச்சனைக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹானரபிள் மினிஸ்டர் என்ஹெச் மினிஸ்டர் வந்து நிதின் கட்கரி ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காரு இந்த அவுடேட்டட் லாஸை தூக்கி குப்பையில் போடணும் இவ்வளோ ஒரு ஹர்டல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த தொகரப்பள்ளி கேஸை வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கும் எழுதியிருக்கேன் பார்க்கலாம் அதை பற்றி இந்த தொகரப்பள்ளி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாரஸ்ட் நேஷ்னல் ஹைவே கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் ரோட்டில் இருக்குது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இது வந்து இது ஒரு டீக்ரேட் ஃபாரஸ்ட் தான் ஒன்றும் திக் ஃபாரஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது இது இந்த ஃபாரஸ்ட் இதோட முடிஞ்சிடுது எல்லை இந்த ரோடு இங்கே இந்த ரோடு இப்படி போகுது இப்படி போய் இப்படி வளையுது எப்படிங்க ஒரு நேஷனல் ஹைவேயில் இந்த ரோடு இப்படியே வச்சுருந்தா பெண்டை சரி பண்ணலைன்னா ஒரு லாங் சார்ஜஸ் வெஹிக்கல் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு விண் மில்லினுடைய பிளேட் எடுத்துக்கிட்டு வர லாரி இருக்குது லாங் கண்டெய்னர் இருக்கக்கூடிய லாரி இருக்குது ஒரு ஹைவேஸில் இப்படி ஒரு பெண்டு இது வந்து நல்ல திக் ஃபாரஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்லாம் தப்பு சொல்ல மாட்டேன் இது ஒன்றும் ஹில் ரேஞ்சும் கிடையாது ஒரு ப்ளைனு உங்கள் ஒரு பெரிய என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருலாம் மரம்னு சொல்லக்கூடிய மரங்கள் தான் நிறையா இருக்குது புளிய மரங்கள் ஒரு சிம்பிள் இந்த பெண்ட் எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோ தான் இவ்வளோ போய் ஸ்ட்ரைட்டாக அடித்தா போதும் முடிஞ்சது இவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடமே இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த மரத்தில் இங்கே இருக்கிற மரம்லாம் எடுத்துருங்க இந்த இடத்துல திருப்பி மரம் ரோடு போட்டோம்னா மரம் வச்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ரொம்ப கஷ்டமே இல்லை இது ஸ்ட்ரைட் பண்ணணும் எழுதியிருக்கேன் சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு டிஎஃப்ஓக்கு கலெக்டருக்கும் எழுதியிருக்கேன் பார்ப்போம் சரி இன்னொரு விஷயம் வந்து இந்த நேஷனல் ஹைவே இந்த மாதிரி லேண்ட் எக்வேஷன் ஆஃபீஸஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டு வந்து சில சமயம் ஒரு லீனியன்ஸ் காமிக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட் ரோடு முக்கியங்கிறதுனால நிற்கிது அப்படிங்கிறதுனால அதனால் சரி பரவாயில்ல காம்பென்சேஷன் போய் வாங்கிக்கோங்க இப்போ லோடு இடத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லீனியன்ஸை வந்து நேஷ்னல் ஹைவேஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ தப்புங்கள்லாம் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் இல்லையா காம் வந்து என்டேஞ்சர்ஸ் ஸ்பீஷில் தகராறு டிமார்கேட்டட் எஃப்எம்பி கொடுக்கல இந்த மாதிரி என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸில் தப்பு இருக்குது இதெல்லாம் எவ்வளோ லேப்ஸஸ் வச்சுக்கிட்டு வந்தால் கோர்ட்டு வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் வருது ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவேன் இது வந்து நீங்கள் வந்து தவறாக யூஸ் பண்ணுறீங்க இது வந்து டிப்ரைவிங் த ஃபார்மர்ஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அடுத்த ரோடு எடுக்கணும் எயிட் லைன் எடுக்கணும்னா ரோடை விட மாட்டேன் தான் சொல்லுவாங்க ஃபார்மர்ஸ் எப்படி விடுவோம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை ஒரு ஹைகோர்ட் கூட அது பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரிட்டையரான ஹானரபிள் ஜட் மிஸ் பானுபதி இந்த கேசனுடைய ஜட்ஜில் இருந்தாங்க ரெண்டு பேர் ஜட்ஜ்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரோடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் இருக்குது நாய் அடிக்கடி சொல்கிறாங்க அது வந்து நாட் அக்செப்டபிள் நீங்கள் வேணால் வீடு பண்ணுங்கள் அப்படின்னே சொன்னாங்க ஒரு நல்ல ஜட்ஜ் ஜஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில சமயம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் இன்னொரு சிம்பிளாக ஒரு யூஎஸ்லாம் மற்ற கண்டியில் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த யுஎஸில் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் ஒரு கேஸ் முடிஞ்சிடுங்க இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது அதில் என்னென்னலாம் நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பண்ண முடியலாம் இன்றைக்கி இருபது வருஷத்துல இருந்து நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுட்டா கூட போதுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஒரு டைம் லிமிட் இருக்கணும் ரிப்ளை அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு மூணு மாதம் கரெக்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது டைம் எடுக்கும் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு டே டேபிள்லேருந்து நாலஞ்சு டேபிள் அப்ரூவல் தான் வரணும் ஆறு மாதம் ஓகே அதுக்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது ஒரு வருஷத்துக்கு மேலே வந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம கேஸ் போட்டவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்குறது தப்பு இல்லை இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் ரிப்ளை அப்டிஃபிகேட் ஃபைல் பண்ணல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்டில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்கள இம்ப்ளீட் பண்ணணும்னு அவங்க பதில் போடலை இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நமக்கு எல்லா செம்மர விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்ட கேஸு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைலாக இருக்கு செம்மரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைவ்மெண்ட்டில் பதில் ரிப்ளை கொடுக்கல ஒரு கோர்ட்டு எப்படிங்க ஜட்மெண்ட் வரும் இந்த மாதிரிலாம் டிலே ஆகும்போது சரியான ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு பயந்துக்கிட்டு நான் தெரிய வந்து நான் ஒரு பத்து பேஜ் அபிடேவிட் ப்ரிப்பேர் பண்ணி டிஜிஎஃப்டிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனோமெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன் டிஜிஎப்டி நோட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும் நான் பேசினேன் தயவு செஞ்சு உங்கள் கேஸ் வந்து விவசாயிகளுடைய வெட்ஸ்ஆண்டஸ் எக்ஸ்போர்ட்டை பாதிச்சுட்டு போகுதுன்ட்டு இல்லை நாங்கள் அது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சரி நேஷனல் க்ரீன் ட்ரிமல் இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் ப்ராசஸில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பர்பஸ் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுக்காக கிரியேட் பண்ணுற ட்ரிபுனல்ஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரிபுனல் இருக்குது அது கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க அது வந்து அந்த கேஸுங்கெல்லாம் ஸ்பீடாக முடிஞ்சிடும் இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபிள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் க்ரியேட் பண்ணாங்க என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஒரு ஆறு சட்டங்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட் அந்த ஆறு சட்டங்கள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க மற்ற ஜென்ரல் கேஸஸ் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு காம்பன்சேஷன் அது கீழே தான் வருது பட் நான் கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் அது ஆகிட்டு இருக்கிற டைமு பட் இன்றைக்கி கூட நிறைய கேஸுங்க வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடிக்கும்போது ஒரு காமன் பப்ளிக் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க இது எப்படின்னு தெரியல இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் நல்ல இது பண்ணாங்க இந்த மாதிரி அந்த என்ஜிடி ரிலேட்டட் கேஸஸ் எல்லாம் அங்கே ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க ஸோ அவங்களுக்கும் லோடு குறையுது என்ஜிடிக்கும் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த சமயம் இனிஷியல்ஸ் டைமு அவங்க அந்த கேஸ் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு என்ஜிடினுடைய ஒரு சில கேஸஸ் பற்றி பார்க்கலாம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேஸஸில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஏழ்நூற்றி எண்பது மெகாவாட் ஐட்ரோ ப்ராஜெக்ட் ஒரு மலைக்குள்ளே ஒரு ரெண்டு லட்சம் ட்ரீலாம் வெட்ட வேண்டிய சூழ்நிலை போல இருக்குது அங்கே வந்து இந்த பிளாக் நெக்ட் கிரேன்னு சொல்லுவாங்க கொக்கு அது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருந்தது அந்த இடத்துல இருந்தது அதனால் அவங்க அந்த ப்ராஜெக்டையே ஸ்டாப் பண்ணாங்க இதே போல் அரமுலா ஏர்போர்ட் கேரளாவில் அதில் வந்து இந்த மாதிரி என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் இருந்த லேப்ஸஸ்னாலையும் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் இந்த லேப்ஸஸ்னாலையும் அதை ஹால்ட் பண்ணாங்க அது அந்த என்வாய் என்ஜிடியில் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க ரெண்டு ஜட்ஜஸில் ஒருத்தர் வந்து லாலேருந்து வந்தவங்க ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருப்பார் அவர் எக்ஸ்போர்ட் எதில் இருப்பார்னா இந்த என்வரான்மெண்டில் எக்ஸ்பர்ட் அவங்க எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ப்ரொஃபசர்ஸ் அவங்கள எடுத்து கூட ஜட்ஜாக போடுவாங்க அறுபது வயசுக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க அங்கே இருக்கலாம் அந்த ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அவருங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஜட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த பக்கத்துலேயே எக்ஸ்பர்ட் இருக்கிறதுனால அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் சௌரியமாக இருந்தது இருக்குது பார்க்கணும் சரி இதுக்கு எல்லாமே நான் என்ன சொல்லணும்னா இதோட ரூட் காஸ் வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒரு லேண்ட் எடுக்கணுன்னு வரும்போதே விவசாயிங்க அப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு அப்ஜெக்டிவான ஆனால் க்ளியர் கைடன்ஸ் இல்லைங்கிறது தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மோடி கவர்மெண்ட் வந்து இந்த லால் இருக்கிறதுலையும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஆயிரம் லாக்கு மேலே ரிப்பீல் பண்ணிட்டாங்க அதாவது தேவையில்லாத ஓல்டு லாஸ்லாம் தூக்கிட்டாங்க ஸோ இந்த புது லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட்டும் ஒரு ஒரு நல்ல ப்ரொவிஷன் தான் அப்ஜெக்டிவ் ப்ரொவிஷன்ஸோட ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ அதே போல் நான் என்ன பண்ணேன்னா மற்ற லாவுக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் வரணும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைக்கு நான் ஒரு ரிகொஸ்ட் கொடுத்தேன் நீங்கள் வந்து ஹார்டிகல்ச்சர் ட்ரீயில் கால்குலேட் பண்ணுற மாதிரி அந்த மெத்தடை பேஸ் பண்ணி டிம்பர் ட்ரீஸ் கால்குலேட் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்க அவங்க கூட நம்ம படுற கஷ்டம் கொஞ்சம் நினச்சம் இல்லைங்க இப்போ நான் வந்து இப்போது இன்னொரு ரீசெண்ட் நான் வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறேன் அப்ஜெக்டிவ் பாலிசிஸ் லாஸ் கைட்லைன்ஸ் வில் ரெடியூஸ் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் பண்ணுறேன் இது வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே பண்ண முடியும் இந்த டீ மார்க்கேட்டட் எஃப்எம்பிக்கு வரேன் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் எல்லா ஆறு எல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ உங்களுக்கு வந்து ஒரு லேண்டில் ஒரு போர்ஷனில் என்னச்சுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த எந்த போர்ஷன் போகுதோ அதை மார்க் பண்ணி எனக்கு கொடுங்க அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டட் எஃப்எம்பி இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து க்ளியராக சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து அந்த அந்த மேப்பு கொடுக்க வேண்டியது நேஷ்னல் ஹைவேனுடைய கடமை ஸோ அவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க அந்த மேப் கொடுக்காமயே லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க ரோடையும் போட்டாங்க அது யாருடைய லேண்ட்னு பார்த்தீங்கன்னா பரங்கு ஜூட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பெரிய கம்பெனி அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க ஒரு ஃபார்மர் போனால் என்னங்க ஆகிறது ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டிங்க அது தப்பு நீங்கள் இப்போ டி எஃப்எம்பி கொடுங்க அந்த கொடுத்துட்டு அன்னைக்கு வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ போட்டு லேண்டு காம்பன்சேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இது ஒரு ரைட் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி தப்பு நடந்தால் அதுக்கு சொல்யூஷன் வந்து ரோடை மாற்றுங்கிறத விட இது ஒரு சொல்யூஷன் தான் நல்ல சொல்யூஷன் அது ஸோ ஆர்பிட்ரேஷன் இது ஒரு பெரிய நீட்ஸ் ரிவ்யூங்க இது கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது பட் நான் சொல்கிறேன் இது ஜென்ரலாக அந்த ஆர்பிட்ரேஷனுக்கு என்னென்னா காம்பன்சேஷன் நமக்கு பத்திலனா கலெக்டர்கிட்ட போகணும் கலெக்டர் யாருன்னா ஆர்பிட்ரேட்டர் இந்த லேண்ட் அக்ரஸியேஷன் ஆக்ட் நேஷனல் ஹைவே ஆக்ட்டில் பிரகாரம் அவர் வந்து ஆர்பிட்ரேட்டர் அதை பஞ்சாயத் பண்ணி விடுவார் இப்படி எப்படி நம்ம நார்மலாக நடக்கிற பஞ்சாயத்து மாதிரி தான் நம்மளையும் கூப்பிடுவாங்க நேஷனல் ஹைவேயும் கூப்பிடுவாங்க பேசுவாங்க பட் ஆக்சுவலாக இது நடக்குதுன்னா நடக்கிறது கிடையாதுங்க அவங்க ஒரு ஐநூறு விசாயங்களை கூப்பிடுவாங்க நேஷ்னல் ஹைவே ஆஃபீஸர் அந்த பக்கம் எங்கேயாவது இருப்பார் ஆனால் யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க அப்புறம் அந்த சேம் தாசில்தார் நம்மளை மீட் பண்ணுவாங்க அதோ லெட்டரில் லட்டரில் போட சொல்லுவாங்க கைது போடுவோம் அவங்க ரேராக தான் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அதே ஆஃபீஸர்ஸ் என்ன அதே தப்பு தான் திருப்பி பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு தப்பு ஆனால் நீங்கள் கான்ட்ராக்டர் நேஷ்னல் ஹைவே கான்ட்ராக்டருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா சராடுன்னு ஒரு செட்டப் இருக்குது அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ் ட்ரைன்டு கைடன்ஸோட அந்த டிஸ்பியூட்ஸ் எப்படி ரெசல்யூஷன் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைண்ட் செட்டப் வந்து இந்த மாதிரி லேண்ட் அக்கோசியேஷன் ஆக்ட்டுக்கும் வரணும் நீங்கள் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ட்ரைனிங் அதாவது எலெக்ஷன்லாம் நடக்கும்போது வருஷம் வருஷம் அதே எலெக்ஷன் அதே மெத்தட் தான் ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க எப்படி மை வைக்கிறது எத்தனை எங்கெங்கே போகணும் எங்கே நிற்கணும் இது ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கெல்லாம் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறவங்க ஒரு லேண்ட் அசோசியேஷனில் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் போய் பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்ருது அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் கோட்டும் நம்மளும் அலையிறதா இருக்குது ஸோ என்னுடைய லேண்டு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்னுடைய லேண்டு ரெண்டு பக்கம் ரோடை போட்டு முடிச்சுட்டாங்க இந்த பக்கம் முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் அந்த நடுவில் நிற்கிது கோர்ட்டு ஸ்டேனால் சரி நான் பார்த்தேன் இது வந்து நம்ம செம்மரமும் வந்து என்டேஞ்சர்லேருந்து போயிடுச்சு நேர்த்திருந்து வந்துடுச்சு நல்ல விஷயம் நிறைய விவசாயிகளும் வைக்கிறாங்க அதனால் இதனுடைய கன்சர்வேஷனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் நானே ஒரு மீடியேஷன் அந்த ப்ராசஸ் இருக்குது அந்த அந்த கோர்ட்லேயே அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது மீடியேஷனுங்கிற ப்ராசஸ்ஸு கோர்ட்டில் மீடியேஷன் ப்ராசஸ் இருக்குது அது நானே ஆப்ட் பண்ணேன் இது என்ன எது பேஸ் பண்ணி ஆப்ட் பண்ணேன்னா ஸ்ரீ மோடிஜி கவர்மெண்ட் வந்து குஜராத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ரிசல் டிஸ்பியூட் வரும்போது அவர் ஒரு டீமை போட்டு ரிசால்வ் பண்ணி முடிச்சிருவாங்க சீக்கிரம் டக்குன்னு ரோடு வந்துடும் அந்த மாதிரி நேஷனல் ஹைவேக்கும் பண்ணுவார் நினச்சேன் ஆனால் அது ஏன்னு நடக்கலாது ஏன்னு தெரியல அதனால் நானே கூட ஆப்ட் பண்ணி பார்த்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து அந்த ரோடு வந்து நிற்குது பெண்டிங்கில் அந்த கான்ட்ராக்டர் போயிட்டாங்க அடுத்த கான்ட்ராக்டர் போடுறாங்க அந்த மீன் டைமில் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதனால் மீடியேஷனுக்கு ஆஃபர் பண்ணேன் லோக் அதாலத்துன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அது ஏனோ தெரியல நேஷனல் ஹைவே வந்து அதை அக்செப்ட் பண்ணல அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்காமல் ஏமாத்தலான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு பண்ணிட்டேன் என்னென்ன பண்ண பண்ணிட்டேன் நேஷ்னல் ஹைவேவும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாய்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இனிமேல் வந்து என்ன எக்ஸ்கூஸ் சொல்ல மாட்டாங்க நான் நம்புகிறேன் ஸோ ஒரு கான்ட்ராக்டர்ஸுக்கு சொராடு இருக்கிற மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு மெக்கானிசம் தான் நல்லது அப்போ தான் வந்து அடுத்து ஒரு ரோடு இப்போது ஃபார்மர்ஸ் வந்து ஓகே எடுத்துக்கங்க ஒரு ரீசனபிளாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோடு ஏமாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த ரோடுக்கு எல்லாத்துக்கும் பயம் தான் செய்யும் சரி எந்த கேஸ் என்னுடைய கேஸில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா டிம்பர் மரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதனுடைய கால்குலேஷன் சரியாக போட்டு கொடுத்தாங்கன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லாதது இருக்கும்போது ஒரு ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் பிகம்ஸ் எ கைடன்ஸாக வந்துடும் அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் இப்படி வந்ததுன்னா இது மற்ற ஃபார்மருக்கு எல்லா ஃபார்மருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் அந்த டிமார்க்கெட்டட் எஃப்எம்பி கொடுக்க சொல்லி அவங்க அந்த ஆர்டர் போட்டாலுமே அந்த வேல்யூ அதை பேஸ் பண்ணி அந்த டேட் வச்சு பேர் சொன்னாலுமே அதுவும் ஒரு நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி தப்புலாம் திருப்பியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சரி இந்த மாதிரி ஒரு தெரியாத இக்னோரண்ட் ஃபார்மர்ஸுங்க பாவம் நான் வந்து எனக்கு ஏதோ தெரிஞ்சது ப்ராஜெக்ட்ஸில் இருந்தேன் லா கொஞ்சம் படிக்க தெரிஞ்சது மண்டை உடைச்சும் பண்ணணும் இது எல்லாம் ஆர்டினரி ஃபார்மரும் கஷ்டம் இந்த மாதிரி தெரியாத ஃபார்மரை இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து ஏமாத்துறதுலாம் ஒரு ராங்கான ப்ராக்டிஸு இதை விட இன்னொரு வருத்தத்தை நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு விவசாயி அவருடைய நிலத்தில் இருந்த செம்மரத்தை வெட்டியிருக்கார் பர்மிஷன் இல்லாமல் அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டான் ரொம்ப கொடுமையான விஷயங்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு செம்மரத்துக்கு மதிப்போட போட தெரியல என்டேஞ்சர் ஸ்பீசஸ் லிஸ்ட்டு கிடையாது கன்சர்வேஷனுக்கான பிளானே கிடையாது ஒரு மரம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இந்திய நாட்டையே க்ரீன் ஆகாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் வந்து டிசர்விங்கான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் நான் அது வந்து கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் தயவு செஞ்சு மரம் வளர்க்குற விவசாயிங்களை எக்காரணத்தை கொண்டோம் ஹராஸ் பண்ணிடாதீங்க நாடு நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் சரி அதே போல் இது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபண்டாவெண்டில் வந்து அந்த கன்சர்வேஷன் அங்கே பிளான் கிடையாது ரிகவரிங் கிடையாது லக்கீலி நமக்கு இவங்களோட எக்ஸ்போஷர்லாம் எப்படி தெரிஞ்சுதுன்னா அந்த ஆர்டிஐயும் இன்டர்நெட்டும் எக்ஸ்போஷர் வந்ததுனால தெரியுது இல்லைனா நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க அவங்க சொல்கிறது தான் வேதவாக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்மையிலே ஒரு டஃப்புங்க நான் போயிருக்கேன் ஹைகோர்ட்டுக்கு பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு கேஸ் இருக்கும் ஒரு கேஸில் நூறு ஆயிரம் பேஜ் இருக்க கேஸெல்லாம் இருக்குது ஸோ அவளும் அவங்க படிச்சுட்டு வரணும் அவங்க என்ன பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதத்தில் ஒரு கோர்ட்லேருந்து நான் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது நிறைய பேத்துக்கு தெரியாது அப்போ அவ்வளவும் டெய்லி உட்காந்து படிக்கணும் இதில் வந்து ஆனரபிள் ஜட்ஜ் மிஸ்டர் கிருபாகரன் அவர் நம்ம ஹெல்மெட்டு கேஸ்க்காக ஜட்மெண்ட் கொடுத்தவர் இன்னைக்கு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல ஹெல்மெட் போடுறாங்க நிறைய பேர்த்து டெத்து குறைஞ்சிருக்கு அவரு தான் டக்குன்னு பார்த்தோன்னே சொன்னார் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே பிளண்டரை பார்த்துட்டு அவரே வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு பேர் அதாவது அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் அவங்க இன்க்ளூட் பண்ணார் நான் கேட்கவே இல்லை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பட் யூ ஆர்டர் அதனால் எனக்கு அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கோர்ட்டில் ஒரு கோர்ட்டுங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸஸ் எல்லாம் சரி நம்ம வந்து ஒரு விவசாயிகள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து எஃப்எம்பி கேட்குறது தப்பு கிடையாது அதே போல் யார் யார் ஒரு நம்மளுடைய லேண்ட் அக்யஸியேஷனில் எங்கெங்கே தப்பு இருக்குது அந்த தப்புக்கெல்லாம் யார் பொறுப்பாளி அவங்களுக்கு எல்லாத்துமே நம்ம அப்போசிட் பார்ட்டியாக இன்க்ளூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வெயர்மெண்ட்டில் விட்டுட்டு பண்ணியிருந்தோம் அப்புறம் அது தெரிஞ்சது அப்புறம் அந்த எங்களுடைய லாயருக்கு நான் சொன்னேன் சொல்லி இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலான்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் தயக்கம் காமிச்சார் அதனால் நான் வேறு லாயருக்கு போயிட்டேன் அவர் ஒரு ஏங்கான ஆக்டிவான லாயரு கிரிப்ஸ்பாக என்னுடைய பாயிண்ட்ஸை க்ளியராக போட்டிருக்காரு அதுக்கான பதிலை இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாய்மெண்ட்டை கொடுக்க முடியாமல் இருக்காங்க சரி நம்ம வந்து நம்மளோட ரைட்டுக்கு டிமாண்ட் பண்ணுவோம் அதே சமயத்தில் நேஷ்னல் பில்டிங்க்கும் கோஆப்ரேட்டிவாக இருப்போம் நன்றிங்க